alaikum. Hi friends. Welcome back to Nadira's Kitchen. இன்னைக்கு என்ன குக்கிங் வீடியோ இல்லாத இந்த ட்ரெஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து என் கசினோட என்கேஜ்மெண்ட் விழாக் தான் பார்க்க போகிறோம். அதுதான் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து என் குட்டீஸ் வேர் பண்ணுற ட்ரெஸ், இது நான் வேர் பண்ணுற ட்ரெஸ். வாங்க விளாகில் பார்க்கலாம். இது வந்து மை சன்ஸ் ரெண்டு பேரும், ஜயான் அண்ட் சாஹில். ஜயான் வந்து அவன் வேலையை அவனே கொஞ்சம் செஞ்சுப்பான், பட் சாஹில் ரொம்ப குட்டியாக இருக்கனால அவன் வேலையெல்லாம் நான் தான் செஞ்சு கொடுப்பேன். அவன் வந்து சின்ன பையன் இல்லையா, அதனால அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் செய்வேன். வாங்க நம்ம விழாக்கு போய் வெளியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், முடிஞ்சா அங்கே போய் வீடியோ போடுறேன். இது வந்து என் சிஸ்டர்ஸ் டாக்டர் ரெண்டு பேரும். இது வந்து ஐமன் சாரா இவ பேரு, அது சாஹில் உங்களுக்கு தெரியும். இந்த கொரோனா டைம்லயும் ஃபுல் சேஃப்டியோட தான் இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால பயம் அவ்வளவா இல்லை. இதெல்லாம் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பசங்க தான். இது வந்து என் பிரதர் பையன் அஸ்லம், அது என் கசினோட பையன். முடிஞ்சா உங்களுக்கு விலாக கண்டினியூ பண்றேன். இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பசங்கள்லாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்காக ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அது வந்து இப்போ வந்து இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா. 4 ஸ்லைஸ் பிரெட், துருவின முட்டைக்கோஸ், ஒரு தக்காளி, அரை கேரட் துருவி, இது வந்து பன்னீர் துருவி வச்சுருக்கேன், ஒரு ஆனியன், இது வந்து பீஸா சாஸ், இது எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு பீஸா சாஸ். ஒரு பவுலில் வந்து இந்த வெட்டி வச்சிருக்க வெஜிடபிள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தக்காளி கேரட் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க ரெடியா. அப்புறம் பிரெட்டில் அந்த பீஸா சாஸை அப்ளை பண்ணிங்க, ஒரு ஸ்லைஸில் அப்ளை பண்ணிக்கோங்க பீஸா சாஸை. அப்புறம் இன்னொரு ஸ்லைஸ்லையும் அந்த பீஸா சாஸ் நல்லா அப்ளை பண்ணுங்க, ரெண்டு ஸ்லைஸ்லையும் அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் இந்த வெஜிடபிள் மிக்ஸை வச்சு ஒரு கீழே இருக்க பேஸ் வெஜிடபிள் மிக்ஸால் அது ஃபில் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த துருவி வச்ச பன்னீரை ஆட் பண்ணுங்க. அது மேலே துருவி வச்ச பன்னீர் போட்ட உடனே இன்னொரு ஸ்லைஸை வச்சும் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் பட்டரு அப்ளை பண்ணிங்க, லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த சாண்ட்விச்சை டோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். அப்படியே கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, ஏன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணியிருந்தால் தான் நல்லா சாண்ட்விச் நல்லா ஷேப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலேயும் லைட்டாக கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர்லாம் இருந்தால் தான் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கீழே நல்லா ப்ரௌன் ஆன, லைட்டாக ப்ரௌன் ஆனவுடனே அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம இந்த சாண்ட்விச் வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது பார்க்கவே நல்லா எம்மையாக இருக்கும். அது கூட கொஞ்சம் பீஸா சாஸ், கொஞ்சம் ஒயிட் சாஸ், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், இது மூணையும் வச்சு சர்வ் பண்ணால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், என்னோடய ஃபங்க்ஷன் பிளாக், இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைச்சிடுங்க. இன்னொரு